82வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அசு தேவனி கீதாவளிய பரிச்சேதர பெல்லகம். ஆசாப் என்பவரை பற்றி நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆசாப் கண்ணாவ் ஏ அநாகதவத்ரோல பிலிபந்தமம கியா தீதி பெனவா. அவர் தாவீதினுடைய காலத்திலேயும் சாலமோனுடைய காலத்திலும் தேவாலயத்தினுடைய ஒரு பாடகராக துதியாளராக இருந்தவர். ஓ தாவித் ராஜ்துமாய காலே தேவாகம சலமோன் ராஜ்துமாய காலே தேவ மாளிகாவே கீதிகாவளி மகப்பெண்ணன்னாவ் இக்க நமஸ்கார் காரக்ரன்னிக் விதியட சிட்டியா. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று கடந்த காலங்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எனமுத்தஹு எம்மே பலவத் அநாகத வத்து கெனே கியனே காப்பி பசுகீதாவ சொல்ல பெல்வா. அதிலும் விசேஷமாக 83ஆம் சங்கீதத்தை நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது விசேஷம் அசு தும்வெனி கீதாவளிய கியல தெத்தி அவர் எப்படி இந்நாளில் நடக்கின்ற விடயங்களை எல்லாம் பெயர் குறிப்பிட்டு தீர்க்க தரிசனமாய் உரைத்தார் என்கின்ற அந்த ஆச்சரியமான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மே மே தவசுல வெண்டையண்ணவ் ஏ ஹம்ம அநாகத வாக்கியம் நம் கம் சாஹித்த கொத்தரம் அலங்காரம் ஆச்சாரியமத் விதியட் ஓஹு லியா தபுவாது விஸ்தரக்கராது கினக்கு அப்ப ஓஹு மே தேவகத்தியர் இகன்வா. 50வது சங்கீதத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். பனசுனி கீதாவளி இகன்வா. அப்புறம் 73லிருந்து 83 வரையான அந்த 11 சங்கீதங்களையும் அவர் தான் எழுதினார் என்று கற்றுக் கொடுத்தேன். இது பசி ஹத்த தும்வினி கீதாவளி தான் அசு தும்வினி கீதாவளி எனக்கு ஓஹு தமால் விவக்கில இகன்வா. அதுபோல 73வது சங்கீதத்தையும் 83வது சங்கீதத்தையும் கற்றுக் கொடுத்தேன். இது பசி ஹத்த தும்வினி கீதாவளி அதே வகையும் அசு தும்வினி கீதாவளி அத்திகன்வா. இன்றைக்கு எனக்கு வந்திருக்கின்ற உந்துதல் அத தவசை மட்டும் அவில்லா திபென்னா ஜோலித மத்கம கீதாவளியா. இந்த சங்கீதங்களில் 150 சங்கீதங்கள் உண்டு. மே கீதாவளிய கீதிகா 150. அந்த 150 சங்கீதங்களும் தேவனை துதி நடுவில் ஆங்காங்கே பயங்கரமான தீர்க்க தரிசனங்களும் உள்ளன என்றும் நமக்கு தெரியும். ஏ கீதிகா அத்துள்ளத ஆசாப்கிய வகை விசேஷம் அநாகத வாக்கிய அத்துள்ள கினக தப்பிதானோ. அதுபோல சில சங்கீதங்கள் சிலரை கேவலமாய் நேரடியாய் சாடும் என்பதும் நமக்கு தெரியும். ஏவகேம சமஹர கீதிகாவல சமஹரும் கெலிம்மே லஜ்ஜா சாகத்தின கபல தாளத்தின கெல தப்பிதானோ. அதாவது தேவன் இல்லை என்று மூடன் சொல்லுகிறான். அப்படி ஏகனே தேவியன் வஹன்சே நே கினக மூடயா கினோ கின ஏவகே தேவல். ஆனால் இந்த ஒரு சங்கீதம் மாத்திரம் தான் ஹபே மே எக்கம எக்கமே மே கீதிகா விதரத்தமா கிண்டல் சங்கீதம் சரதாம் சரதாம் கிரியமே கீதிகா பயங்கர கிண்டல் சங்கீதம் இது. மாற விதிரமே சரதம் கண்ணோ கீதிகா மேக. அதாவது இந்த என்ன சொல்றது இந்த மேலே ஏத்திட்டு வெட்டுறது இருக்குதே ஏன்னா உசலாதிகள கப்பலதான்னு இப்ப தெரியுமா இப்ப சில பேர் நீங்க பெரியா இல்லையா நீங்க பண்ற வேலை அந்த மாதிரி இந்த ஒருவரை புகழுவது போல இகழுவது இவனோட பலந்தவா கரண வேட அரை ஏ வகை அரை எக்கெனக்கு ஹொந்தட்ட வர்ணகரண உசஸ்கரண வகை தியன்னே. சில நேரம் வந்து இதற்கு ஆங்கிலத்தில் சினக்கல் ஐரணி என்று சொல்வார்கள். சினக்கல் ஐரணி மேக இங்கிலீஷ் பாஷா சினக்கல் ஐரணி கிளக்கினோ. ஐரணி என்ற ஆங்கில சொல்லின் அர்த்தம் ஐரணிக்கு என்ன இங்கிலீஷ் வச்சனை தேரும் ஒரு முரண்பாடான கருத்து. உயர்ந்தவர் வாரார் ஒரு கிண்டல் சரதமா ஆனால் முரண்பாடாக சொல்லுவது அவே கட்ட மே பட்டஹனி ஓகே அண்ணே பாஸ்டர் சுரேஷ் இந்த நாட்கள்ல மெலிஞ்சி இருக்கிறார் இல்ல
பாத சூரஸ் மேதாசல கெட்டுல அனேது என்ன ஊதிக்கிட்டு வாரேங்கறத சொல்றது ஏகன்னே பிம்பிளா இன்னைக்கு வென விதிகிட்ட கேனோ குளிர் அடித்துக்கிட்டு மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஐயோ வேர்க்குது கிண்டல் அர ஒத்தட்ட சீதலமே வெச தீனையிலாக்கினா மாறிது தாடி அனேது ஏகன்னே சரதமா அது போல ஐரணி என்பது முரண்பாடு இவகை ஐரளிக்கன்னே விருத்தவ கதா கண்ணது அதாவது சொல்லுவதற்கு நேர் எதிரானதுதான் அர்த்தம் சொல்லுவோமே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு போனால் அவர்களுக்கு பிடிக்காது என்று வைத்துக் கொள்வோமே தெரியுமா அப்போ யாராவது சொன்னா நான் வர்ற வழியில் அந்த வீட்டுக்கு போறேன் அப்ப ஏதாவது சாப்பிட குடிக்க கிடைக்கும் முரண்பாட்டு சங்கீதம் தான் இந்த 82வது சங்கீதம் சரதம் சகத்து ஆகாரேன் ஏகட்ட விருத்த பிரகாச பிரகாசகாரிகிதிகாத்தாமே இப்போ என்ன பிரச்சனை இந்த வேத ஆராய்ச்சியாளர்களுடைய மற்றும் வேத இறையியலாளர்களுடைய என்றால் பைபிள் விசாரதேன்கே வகையம் பைபிள் கவேசன்கே அதாச முகத்துக்கினவானம் நேனே இக்கொல்லாம் இங்கே பிரச்சனை முன்னாதான் அது ஒரே மாதிரி ஒரு ஒரு நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லது ஒரு காரியாலயத்திலே உட்கார்ந்து கொண்டு ஆராய்வது இறையியலாளர்கள் எல்லாம் இந்த 82வது சங்கீதத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று நான் கொஞ்சம் பார்த்தேன் பார்த்தால் அவர்கள் ஒரு முக்கியமான ஒன்றை விட்டு விட்டார்கள் தூக்காரணம் இது முரண்பாடான கிண்டல் சங்கீதம் என்பதனை மறந்து தெரியாது அவர்களுக்கு மேக சரதம் சகத சரதம அவர்கள் நம்பிக்கொண்டு மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுப்பிரமணி ஜோதிபால விளங்குதா சுப்பிரமணி வீட்டுக்கு போனா தேத்தனி கொடுக்க மாட்டான் சாப்பிட சொல்ல மாட்டான் பட்ட கஞ்சன் ஓகேயா எனக்கு மறந்தே போச்சு இங்கதான் சுப்பிரமணியோட வீடு இருக்கு
එතකොට ආ පාස්ටර් අමතක වුණා මේ 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 ළඟනේ ජෝතිපාලේ ගෙදර තියන්නේ. අංග පොයිට් போனா அவங்க ஏதாவது சாப்பிட குடிக்க ஏதாவது தர மாட்டாங்களா? அங்க போயிடு வரேன். ஏ கேன மொனோ ஹரி ஏகளோ மொனோ ஹரி கண்ண வந்து மொனோ ஹரி தேயனே பே ஏ கில்ல என்னது பாஸ்டர். அப்ப நான் சொல்றேன். இதோட மாமா கேனோ. ஆமா ஆமா போங்க. உங்களுக்கு நல்ல வடை பாயாசத்தோட உங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து டீயும் கொடுத்து எனக்கும் கொண்டாரத்துக்கு சுத்தியும் கொடுப்பாங்க. இதோட மாமா கேனோ. ஓ ஏண்டேண்டேண்ட வாட வந்தற வடையும் பெதலா வந்தட கண்ட கொண்டு தீல டீ கத்தீல மே கேன அபிட கேன பார்சல் கல்லம அதே இறங்கின்டே. இப்ப நான் என்ன சொன்னேன்? இதோட மம்மனோ அத கியூவே. நான் சொன்னதுக்கு முழு முரண்பாடான அர்த்தத்தை தான் நான் சொன்னேன். மம கியூவதேட்ட விருத்த அர்த்தத்தமா பெண்ணுவே. அப்ப இது யாருக்கு விளங்கியது? இதோட காடத மேக தேர்னே. சொன்ன சுரேஷுக்கு விளங்கியது. கியூவாவு சுரேஷ்ட மேக தேர்னா. கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு விளங்கியது. ஏக அஹங்கிட்ட போக்கி நாட தேர்னா. இது எழுதப்பட்ட பின்பு மேக லிவ்வட பாஸ்ஸே. வேறொருவர் தனது அறையிலே இருந்து இந்த உரையாடலை ஆராய்கிறார். வெனக்கென தம்முக காமரை இந்தல மேக விமசலா பலனோ. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? இது ஏயா மனோதிகி தன்னே. சுரேஷ் சொன்னது சுப்பிரமணி வீட்டுக்கு போனால் உண்மையில் வடை பாயசம் சாப்பாடு கிடைக்கும். சுரேஷ் கியூ அத்தனம ஜோதிபாலே கிட்ட கேனங்க அத்தனம் வடை டீயே குய் ஹம்பே. அப்ப அவருடைய எண்ணம் என்னவென்றால் இது ஏக அரமுன முகத்து கேனானாம். சுப்பிரமணி என்ற ஒருவர் இருந்தார். என்ன செய்ய வேண்டும்? என்ன அர்த்தத்தில் அடி அப்படி சொன்ன தகவலை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தங்கள் அறைகளை தங்கள் நூலகங்களை விட்டு வெளியே வர வேண்டும். தமுங்க காமரை தமுங்க எலியோ ஆராய வேண்டும். விமர்சன சொல்லும் பொழுது புரிந்தது என்ன? புரிந்தது என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் தான் விமசலா பெல்வானந்தமா உண்மை தெரியும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவியன் வகாசே தேவ சபாவை நகிட்ட சிட்ன சேக்க. இது உண்மை. இது கிண்டல் அல்ல. மேகத்த மேகமே சரத மக்னவே. இது முரண்பாடு அல்ல. மேகமே சரத மடக்கி உவாவுதே அண்ணமே. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவியன் வகாசே தேவ சபாவை நகிட்ட சிட்ன சேக்க. கவனிங்கள், இது தேவ சபை என்பது இந்த சபையோ புதிய ஏற்பாட்டு சபையோ அல்ல. மெத்தன தேவ சபாவை கேன்னு மே சபாவாரி கேன்னு மே அத வர்த்தமான சபாவாரி மனத்தாங்க அழுத் ஜூஸ் மே தக்கன சபாவன்னார் நிமே. அதில் ஒரு ஜோக் என்னன்னா இங்கே முகத்த மே விழுவோ கேனோ. அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் இருக்கு தானே. அசெம்பிளி ஆஃப் காட் சபா தினானே இது. அதுக்கு தமிழில் சொல்றது தேவ சபை. ஏக்கட தெமலை கேன்னு தேவ சபை. ஆகவே முன்பு ஒரு முறை அந்த காலத்தில் ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் பிரதர் என்கிட்ட சொன்னார். ஏ நிசா மே ஏ காலே பாஸ்டர் மே அசெம்பிளி ஆஃப் காட் சபா ஏக சகோதரிக்கா தினோ 86 ஆண்டு நீங்கள் யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் சபையிலே மட்டும்தான் தேவன் இருக்கிறார் என்று அப்படி கிடையாது. அவருடைய சபைகள் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார். இந்த இடத்திலே தேவ சபை என்று வருவது புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி பேசவில்லை. இது ஒரு ஒரு நீதிமன்றம் மாதிரியான ஒரு கற்பனை.
මෙතන මේ දෙවිය දේව සභාව කියපුවාම අර අලුත් ජීවිසු මෙන්න ඔය සභාවන් ගැන මේ කතා කරන මේක ඇවිල්ලා උසාවියක් වගේ තැනක් ගැන විනිශ්චය කරන ස්ථානයක් වගේ න්‍යාය තීරපු කොඩුකంద్ర ஒரு இடம் போன்ற ஒரு ஒரு கற்பனை ஓகே يعني විනිශ්චය දෙන්නව තැනක් පිළිබඳ ඒක උපකල්පනයක් இப்போ ஆசாபினுடைய இந்த கிண்டலான கற்பனை ஒரு நீதிமன்றத்துக்கு ஒப்பானது දැන් ஆசாப்கே මේ சரதம் මේ අදහස එක උසාවියකට එහෙම නැත්නම් විනිශ්චය කරන මණ්ඩලයකට අපි උපකල්පනය කළ හැකි ஒரு பெரிய நீதிமன்றம் இருக்கிறதாம் ඒතර ඉතා ලොකු උසාවියක් තිබෙනවා அதிலே ரொம்ப பெரிய ஆக மேல்மட்ட நியாயாதிபதியாக தேவன் இருக்கிறாராம் ஏகே இதா உஸ்ஸா சு விநிஷ்டகாரக விதியට දෙවියන් වහන්සේ ඉන්නවලු தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் දෙවියන් වහන්සේ தேவர்ன் අතරේ විනිශ්චය කරනසේක இப்போ இதிலே என்ன கிண்டல் என்றால் මේක சரதம் මොකද්ද කියනවනම් நம் தேவனை தவிர வேறு தேவர்கள் உண்டா அப்பே දෙවියන් වහන්සේ හැරෙන්න වෙන දෙවරු ඉන්නවද இல்லையல்லவா வேதம் அப்படி தேவர்கள் உண்டு என்று சொல்லுகிறதா නැහැනේ බයිබලේ කොහෙද තියෙනවත් වෙන දෙවරු ඉන්නවා කියලා இல்லை නැ ஆனால் உலகம் சொல்லுகிறதா ஏ එවුනට ලෝකේ කියනවද ஆ ஓ உலகத்தை பார்த்தால் ලෝකේ දිහා බලුවනම් தேவர்கள் நிறைய உண்டு දෙවියෝ බොහෝ ඉන්නවා அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ஊர்ப்பட்ட தெய்வங்கள் எல்லா இடங்களிலும் உண்டு ஏ கால வெச்சத மே கால வெச்சம் தஹஸ் கணம் தேவரு ஓன தரங்க இன்னோ இலங்கையிலே பார்த்தால் எத்தனை விதவிதமான தெய்வங்கள் லங்காவதியா பெலோதே கொச்சரதோ தேவரு இன்னோ சைனாவை பார்த்தால் சீனே பெலுவானம் சீன மூஞ்சிகளோட தெய்வங்கள் சீன மூணால் லெக்க தேவரு ஆப்பிரிக்காவை பார்த்தால் ஆப்பிரிக்கா பெலுவானம் கருப்பு கருப்பு தெய்வங்கள் கழு கழு தேவரு நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் அந்தந்த நாட்டு மக்களினுடைய தெய்வங்களை பார்த்தால் ஒப்ப மொனமொன் ரடரகியில் ஏ ரடவல் தெய்வரு பெலுவாத் அந்தந்த ஆட்களை போல அந்த தெய்வங்கள் இருக்கும் ஆமாவா இல்லையா ஏ அயவகே ஏ தேவரு இன்னோ ஆப்பிரிக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா ஒப்ப ஆப்பிரிக்காவடி ஆனா வெள்ளக்காரம் சாமி மாதிரி ஒண்ணு இருக்காது சுத்த வகை தெய்வரு கவுருது எல்லா சாமியும் கருப்பு கருப்பா இருக்கும் ஹம்ம தேவி கணக்கு கழு அடிந்தது சைனாவுக்கு போனீங்கன்னா சீனா சீனட்டு கியானா அந்த இனிமே நீங்க சிங்கப்பூர் மலேசியா சைனா இந்த மாதிரி இந்த சைனா காரர்களுடைய தெய்வ சிலைகள் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போனால் ஆயோல ஓ மலேசியா சீனா வகை தங்கள்ட்ட கியானா ஏ சீன தெய்வரு இன்னா ஓ தங்கள்ட்ட கியானா அந்த சாமிகளோட கண்களை பாருங்க ஏ தெய்வரும் கேஸ் தியா பலன்ன இப்படி பாதி தரந்து தான் இருக்கும் மே பாகே கரகினிதி சீனர்களுடைய தெய்வங்களுடைய உருவங்கள் சீனர்களுடைய மாதிரியே இருக்கும் எதிர சீன தெய்வரு சீன மனுஷங்கே தெய்வருங்கே சுவரூபே சீன மனுஷன் வகை தெய்வம் நம்முடைய இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள இந்த தெய்வங்களுடைய உருவங்களை பாருங்கள் දැන් අපේ ලංකාවේ ඉන්දියා වගේ මේ මේ ප්‍රදේශයන් මේ රටවල් වල දේවරුන් දිහා බලන්න දෙව දෙවර්ගලුම් ഉണ്ട് පෙන් தெய்வங்களும் உண்டு ஏகனே தேவர்த்தினோ தேவதாவியத்தினோ அதுல பெண் தெய்வங்கள் யாராவது பெல் போட்டம் முடிச்சிட்டு இருக்கறமா எத்தனை கௌரர் தேவதாவியாக் பெல் போட்டமாக் எதங்க இன்னோ இல்ல அழகா சாரி கட்டிக்கிட்டு தமிழ் ஒரு ஒரு இந்திய இலங்கை பெண் மாதிரி இருக்கும் லஸ்ஸன் சாரியாக் எதங்கன ஸ்ரீலங்காவே எவனத்த இந்தியாவே அர காந்தாவன் வகை ஏம லஸ்ஸன் எதகினிதி வெள்ளைக்கார உருவத்திலே தெய்வங்கள் இருக்குமா சுத்தகே ஸ்வரூபம் இன்னோ தேவரு கிரேக்க தெய்வங்களுடைய உருவங்களை பார்த்தால் கிரேக்க தெய்வங்களுக்கு ஸ்வரூபே பெலுவானாம் கிரேக்கர்களை போல இருக்கும் கிரீக்கரும் வகை இன்னும் ரோம தெய்வங்களுடைய உருவங்களை பார்த்தால் ரோமர்களை போல இருக்கும் ரோம தெய்வங்களுக்கு ஸ்வரூபே எல்லாம் ரோமரும் வகை இன்னும் அப்ப இன்றைக்கு நீங்கள் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதோ லோகே ஒப்ப மொனரடறியா தேவர்கள் உண்டு என்று உலகம் சொல்லுகிறது தேவர் இன்னாக்கினங்க லோகே கேனோ இப்போ ஆசாபினுடைய காலத்துக்கு போவோம் நாங்க ஆசாப்கே காலேடா அதாவது தாவீதினுடைய காலம் ஏகனே தாவீதுக்கே காலே இதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏகனே மீட்ட அவரு 3000 கிட்ட காலங்க அந்த காலத்துல இருந்த தெய்வங்கள் என்ன ஏ காலே ஹிட்டாவ தேவர் கோமது அம்மோனியர்களுடைய தெய்வங்கள் அம்மோரியவர்ங்கே தெய்வரு மோவாபியர்களுடைய தெய்வங்கள் மோவாபருங்கே தெய்வரு ஏதோமியர்களுடைய தெய்வங்கள் ஏதோமருங்கே தெய்வரு பிலிஸ்தியர்களுடைய தெய்வங்கள் பிலிஸ்தியருங்கே தெய்வரு அமலேக்கியர்களுடைய தெய்வங்கள் அமலேக்கருங்கே தெய்வரு கானானிய தெய்வங்கள் கானானிவருங்கே தெய்வரு பாபிலோனிய தெய்வங்கள் பாபிலோனிய தெய்வரு எகிப்தியர்களுடைய தெய்வங்கள் ஈஜிப்தியவருங்கே தெய்வரு அசீரியர்களுடைய தெய்வங்கள் அசீரியவருங்கே தெய்வரு லெபனான் அவர்களுடைய தெய்வங்கள் லெபனானருங்கே தெய்வரு தீரு சீதோன் இவர்களுடைய தெய்வங்கள் தீரு சீதோன் அகே ஏ தெய்வரு இப்போ ஏகப்பட்ட தெய்வங்கள் சூழ இருக்கும் அந்த தேசத்திலே இவர்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு எத்தனை வட்டையேட்ட தஹஸ் கணங்குரு மேவாகி வீது தேவரு இது மேகளுண்ட எக்கமெக்க தேவிக்கனே இப்போ ஆசாப்பினுடைய
கற்பனை கிண்டல் சங்கீதத்திலே நம்ம ஆசப்கே ஏ மவா பெண்ணோட ஏ சரதம் கீதிக்காவே ஒரு பெரிய நீதிமன்றம் இருக்கிறது விஷாலோ வினிஷ ஸ்தான எத்திபினோ அதுல நடுவிலே நமது தேவன் வந்திருக்கிறார் எத்தனை மேத அப்பே திவ்யன் வகாச நகிட சிட்டினோம் சூழ அந்த மற்ற தெய்வங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்களாம் ஏ வட்டேட்ட அணி தேவரும் இந்த இன்னவாள் புரியுதா இது ஒரு கற்பனை இப்ப புரியுதா நாங்க அப்படி ஏக மவா கண்டு புழுவாந்த அப்போ இந்த வசனத்தை வாசித்து தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள் துஷ்டங்கே தராத்திரம் சலக்கண்ணுது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கவனியுங்கள் இவருக்கு வேண்டும் இந்த மற்றவர்களுடைய தெய்வங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நமது தேவன் மற்ற தெய்வங்களை விட எப்படி வித்தியாசமானவராய் இருக்கிறார் என்று காட்ட வேண்டும் அப்பே தேவியா நொஹான்சே கோஹமத வினாசு ஆகாரன் சிட்டின்னக்கு எனக்கு பெண்ணாண்டு புரியுதா உங்களுக்கு தென்னது பட ரெடியா லெஸ் சரி இப்போ மூன்றாவது வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் தான் இந்த ஒப்பீடு நடக்கிறது நம்ம தூவனி பதே இந்த ஹத்துனி பதே தக்வா தமா மே ஏ சங் சங் சந்தனே கல்ல பலன்னே மூன்றாவது வசனத்துக்கு போவோம் இது நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது தூவணி பதே பலம் மேக் அப்படி இத ஆசீர்வாதாத்மகோதி மூன்றாவது வசனம் தூவணி பதே ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் துப்பதா சஹா பியானத்தத வினிஷ்டேகராவ் பீடிதையாட்டத் அசர்ணையாட்டத் யுக்திய இஷ்டகராவ் அதாவது ஆசாப் சொல்லுகிறார் மற்ற தேவர்களை பார்த்து மற்ற தெய்வங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க தாராணி தம தேவிக்கணக்கும் இதுக்கு நின்னும் ஆசாப் அந்த தெய்வங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு ஆசாப்பே அம்மா தேவிக்கணக்கு தேகம் பல்ல கியனும் ஏழைக்கும் துப்பத்துண்டா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் உங்கள் மோவாபிலே இருக்கிற ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் பின்னாலே வருகிறார்களே தேவியனே கேள விசுவாசகரன் என்னவானே அவர்களில் ஏகொள்ளோ யாருக்கு நன்மை செய்கிறீர்கள் காட்டதை ஆபத்துக்கிறான்னே பணக்காரர்களுக்கும் சல்லிக்காரையாண்டா ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுகிற மாதிரி தெரியவில்லையே என்கிறார் ஆசா ஒபே பக்திவந்தோன்னோ பேன் இது உண்மையா இல்லையா இன்றைக்கு உலகத்தை பாருங்கள் அது லோகேதியா பல இன்றைக்கு எத்தனை தெய்வங்களை நம்புகிற எத்தனை மக்கள் உலகத்திலே ஏழைகளாய் இருக்கிறார்கள்
අද දෙවියන් වහන්සේ දෙවියන්ව විශ්වාස කරන ලෝකයේ කී දෙනෙක් නම් දිලින්දෝ විදියට ඉන්නවද? ඔව් ආසාබිනுடைய கேள்வி என்னவென்றால் එතකොට ආසාබ්ගේ ප්‍රශ්නය අහන ප්‍රශ්නය මොකද කියනවා නම් அந்த தெய்வங்களை பார்த்து கேட்கிறார் ඒ දෙවියෝ දිහා බලලා අහනවා நீ தெய்வம் என்றால் ஓ දෙවියෝ කියලා කියනවා නම් ஏன் உன்னை நம்புகிற ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீ உதவி செய்ய மாட்டேன் என்கிறாய் ඔයා විශ්වාස කරන්නේ අසරණින්ටත් ඒ වගේ පියා නැත්තන්ටත් ඇයි ඔයා උදව් නොකරන්නේ இப்போ நாம் கொஞ்சம் நம்முடைய காலத்துக்கு வருவோம் දැන් අපි පොඩ්ඩක් අපේ කාලයට එමු இலங்கை இந்தியா போன்ற ஏழை நாடுகளை பற்றி பேசுவோம் ஸ்ரீலங்காவது இந்தியா වගේ දුප්පත් රටවල් ගැන කතා කරමු ஆப்பிரிக்கா போன்ற ஏழை தேசங்களை பற்றி பேசுவோம் ஆப்பிரிக்கா වගේ දුප්පත් දිලිඳු රටවල් ගැන කතා කරමු இந்த தேசங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் உண்டு මේ හැම දේශයකටම දෙවිවරු ඉන්නවනේ அந்த தெய்வங்களின் பின்னால் போகிற ஏழைகள் திக்கற்றவர்கள் உண்டு ஏ දෙවිවරුන් පිටිපස්සේ යන්නව ඒ දිලිඳන් අසන්නින් ඉන්නවනේ அப்ப அந்த தெய்வங்கள் அந்த ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எந்த அளவில் உதவி செய்கிறார்கள் එතකොට ඒ දෙවිවරු ஆசர் நின்றத் பியா நெத்தண்டத் கொய் ஆகறந்து உதவ கரன்னே ஆசாப் மறைமுகமாக என்ன சொல்கிறார் தெரியுமா ஆசாப் சங்கவா மொனோத மெத்தன பிரகாசகன் அதஹஸ் வக்ரவ வக்ரவை ஆகியாண்ட ஹதன்னே அவர் என்ன சொல்கிறார் எங்கள் தேவன் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காமல் ஆசீர்வதிக்கிறவர் அப்பே தேவியன் வஹன்சே திலிந்தத் பொஹசரத் கியானாவ் வெனஸ நொபலா சலகன்னாவ் தேவியன் வஹன்சே கேனக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுவது அதுதான் அத தேவியன் வஹன்சே அப்படி கேன மேக தமா ஆண்டவர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்ப்பது கிடையாது தேவியன் வஹன்சே திலிந்தத் பொஹசரத் கியானாவ் ஏ வெனஸ சலகன் நத்தி தேவியன் வஹன்சே திக்குள்ளவனுக்கும் திக்கற்றவனுக்கும் ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல இங்க වත්කමක් තියන කෙනාටයි වත්කමක් නැති කෙනාටයි අතර වෙනසක් බලන කෙනෙක් නෙවෙයි අපේ දෙවියන් වහන්සේ. අගවේ ක්‍රිස්තවර්ගලාගේ නාම එනිසා කිතුනම් වන්නව අපි ඒලයිගලා இல்லையா என்பது தேவனுக்கு பிரச்சனை இல்லை. දිලින්දද නැද්ද කියනක දෙවියන් වහන්සේට ප්‍රශ්නයක් නෙවෙයි. එந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லை என்பது பிரச்சனை இல்லை. කොයි තරම් දුවට අපට වත්කම් තියනවද හැකියාව තිබෙනවද කියන එක නෙමෙයි උන්වහන්සේගේ ප්‍රශ්නේ. නමදු தேவன் எல்லாரையும் පෝෂිකිනார். අපේ දෙවියන් වහන්සේ හැමෝම පෝෂණය කරන තන් වහන්සේ. எல்லாரையும் උඩුත්තු වික්‍රார். හැමෝටම ඇඳුම් දෙන්නව තන් වහන්සේ. எல்லாருக்கும் உறையுල් தந்திருக்கிறார். හැම කෙනෙකුටම නිවහන් දී තිබෙනව තන් වහන්සේ. උංගල ඩතල නම් කේත්කරෙන්. දැන් ඔබෙන් එක දෙයක් අහන්න. නංගල් විත්‍යාස විත්‍යාසමාන පුරුලාදාර නෙලමයිගලල ඉරුපවර්ගල ඉංගේ ඉරුකරීර්ගල්. මෙතන වෙනස් වෙනස් ආකාරු ඒ ආර්ථික පසුබිම් වල ඉන්නා ඉන්නවා. ආණ්ඩවර් උංගලයි පෝෂිකිරාරා இல்லையா? දෙවියන් වහන්සේ ඔබ පෝෂණය කරනවද නැද්ද? පෝෂිකිරාර என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்குங்கள். ඔබ පෝෂණය කරනවා කියන අතර කත උස්සන්න. දෙවියන් වහන්සේ ඔයගලන්ට කන්න දෙනවනේ. දෙවියන් ආණ්ඩරුන්ගලට සාපාඩ කුඩුපංග තානේ. தேவன் உங்களுக்கு உடுப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கு தேவியன் வஹன்சே ஒபட அதுன் தீல தின கின கட்டி ஆத்து உஸ்ஸன் கிறிஸ்மஸ்க்கும் புது வருஷத்துக்கும் புது உடுப்பு பத்தி நான் பேசல அம்மே நாத்தலடை அலுத்த உருதரமே தென்னாவ லப கண்ணாவ அலுத்த எதுங்கன நான் கதா கரேனே உங்களுக்கு உடுத்த உங்கள் மானத்தை மறைக்க உங்களுக்கு ஆண்டவர் உடுப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா ஓபே நிர்வஸ்திரபாவே வஹகண்ட ஒபட அதுன் தீல தினோ நெத்த தேவியன் வஹன்சே உங்களுக்கு ஒரு வீடு அது கூலி வீடா சொந்த வீடா குடிசையா மாளிகையா பிரச்சனை இல்லை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா ஒபட கிளக்க நிவசக்கேக ஒபேம நிவசத்த குளி நிவசத்த ஏக மே மாளிகாவத்த பல்பதத்த கிணக்க நிமே ஒபடம கிள நிவசத் தீனோத நெத்த எங்க கையத்துக்கு காட்டுங்க எத்தனை பேர் ரோட்ல கடக்குறீங்க அதுசல பெண்ணா கீ இதனே பாற இன்னாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ரோட்ல கடக்குறீங்க கீ இதனே பாற இன்னாத கீதுனுவோ அந்த மேர்சி மட்டும் கைய தூக்கிட்டு இருக்கு அது கொழுப்புள்ள ரோட்ல போய் உட்கார்ந்திருக்கு அது வேற கவனிங்கள் நமது தேவன் அப்பே தேவன் வஹன்சே நம் தேவைகளுக்கு ஏற்ப நம் தேவைகளை சந்திக்கிறார் ஏ அப்பிட்ட அவசிய அவசியக்காரன் அப்பே அவசியதா சபேனோத நெத்த நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் அப்பே பிரச்சனை மொக்கது கேனானா மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அனிதத்தைக்கு சம்சந்தனே கரலா அவரை போல எனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேன் என்கிறது அரே வகே மட்ட கேம ஹம்பென்னானே கேன பிரச்சனை அவரை போல உடுப்பு எனக்கு இல்லை அரே வகே மட்ட அதுன்னானே அவர் அல்மாரியை திறந்தால் யா அல்மாரி அறியானா 83 சாரி சாரி 93 நான் அல்மாரியை திறந்தா அம்மா அல்மாரி அறியானா ரெண்டு சாரி
சாரி தேகாய். அப்ப இந்த ரெண்டு சாரி உள்ளவங்க 83 சாரி உள்ளவங்களை பார்த்து இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ அவங்க என்னை விட நல்லா இருக்கிறாங்க. எதுவுமே சாரு தேகத்தி நினைக்கணும் ஆறு அல்மாரி சாரு அசுத்துணத்தி நினைக்கிறாதியாபல்ல, ஐயோ யா மட்டோட வந்துட்டு இன்னொன்னு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில கஷ்டப்படுறது யாரு தெரியுமா? ஹபை இறுதின உதாசன அமாரோட கவுதன்னு அது அந்த 83 சாரி காரி முன்னால இருந்து யுத்தம் பண்ணி போராடும் ஏதோ உடுத்துறது. இதுங்க வினாடி விசாக்கி தர மற்றவனோடு பார்க்கும் போதுதான் ஏதோ நமக்கு இல்லை போல தெரிகிறது. சன்சந்தனே கல்ல பலத்திதமா ஐயோ மட்டதையாக நினைக்கல தேரன்னு. ஆனால் நமது தேவன் அப்ப அப்பே திவ்யான் வகன்ஸ் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கூட கவனிக்கிறவராயிருக்கிறார். திலிந்தத் போசதத் சலகண்ணாவ் தான் வகன்ஸ். நான் சொல்லுவேன் மம கேனோ தேவனுடைய ராஜ்யத்திலே ஏழைகளும் திக்கற்றவர்களும் கிடையாது. மற்ற தேசங்களை பார்த்து ஏ காலத்திபுனாவே அனித்தேசந்தியா பலலா, ஏ தெய்வங்களே, ஏ தெய்வர்னே, ஏன் எங்கள் தேவன் செய்வது போல நீங்கள் உங்கள் மக்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது என்று கிண்டல் அடிக்கிறார். ஐ அப்பே தேவன் வஹாஸ் கண்ணா வகே ஒபட்ட ஒபே ஜனதாவோட கரண்ட பெறக்க நீங்க சரத மக்கறணும். இப்ப புரியதா உங்களுக்கு? தென் தெரிந்தது. சரி, நான்காவது வசனத்தை பார்ப்போம். ஹதரணி பதே பலமும் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். துப்பதா திலிந்தா முதாஹரியோ துஷ்டாகியத்தின் ஓன் நிதாஸ்கர பாதுகாப்பை பற்றி பேசுகிறார். ஆரக்ஷாவுக்கு கதா கரணும். அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஓ மொனாது கேண்டேன்னு, எங்களுடைய தேவன் எங்களை பாதுகாக்கிறார். அப்பே திவ்யான் வகாஸ் அப்பயோ ஆரக்ஷா கர, ஆனால் உங்களுடைய மக்களை நீங்கள் காப்பாற்ற மாட்டேன் என்கிறீர்களே. அப்பே ஒபே மினிசுக்கியனோட ஒப ஆரக்ஷா கரன்னே கேல. இது உண்மையா பொய்யா சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக அத்தத்த புரவதிக்கல கேன்ன பலன்ன உங்களுக்கு தெரியுமா? அப்படி தானோ அது. இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது தேவன் நம்மை பாதுகாத்தபடியினால். அது தவசே மம ஜீவத்தின் திவ்யன் நகாசமாவ ஆரக்ஷாக்கள் நிசா. எத்தனை ஆபத்துக்கள் எங்களை அறியாமலேயே எங்களுக்கு வந்திருக்கும். கொய் தரம் அனதுரு அப்படின்னு நம்ம அப்படி பயம் நதிபினோம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகிறார்கள்? அது கீதனைக்கு நாம் எக்க தவசர மியானோ. அது வியாதிகளால் சாகிறார்கள், ரோகோலி மியானோ, ஆபத்துக்கள் அனர்த்தங்களால் சாகிறார்கள், அனதுரு ஏவகேமா ஏவகே தேவலுள் மியானோ, புயல் வெள்ளம் சூறாவளி இப்படி எத்தனை பேர் சாகிறார்கள். ஏவகேமா சூழி சுழங் கம் வத்துரோ ஏவகே தேவலுள் கீதிரி மியானோ, யுத்தங்களால் சாகிறார்கள், யுத்த மியானோ, கொலை செய்யப்படுகிறார்கள், மினிமர்ல மினிமரும் நிசமியானோ. இன்று நேற்று இரவு கூட ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். எங்களுக்கு எங்களுக்கு தெரிந்த ஒருவர் ஐயா ராத்திரி தப்பிட்ட தன்னைக்கு எனக்கோ பிஹியானு மக்னிசாமி எகில்லாதிபி. எத்தனை மரணங்கள் முன்பாக வழியை செவைப்படுத்துகிறார். மரம் விழுந்து சாக வேண்டிய நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம். திருடர்களால் கொல்லப்பட வேண்டிய நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம். அதை வினத்துறோம். வாகன விபத்துக்களால் சாக வேண்டிய நாம்
உயிரோடு இருக்கிறோம். வாகன அனுத்தரும் மீ அண்டோன் அப்படி ஹொந்தட்டு இன்னும் நாம் போய் வருகிறதை மாத்திரம் கேமராவில் வீடியோவில் போட்டு காட்டினால் தெரியும் எவ்வளவு தேவ தூதர்களை அனுப்பி நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அப்பி அனைய வீடியோக்கள்ல பெண்ணுவனையோ பலாகண்டபுலம் கொச்சர் நம் தேவ தூத்தி அப்பி வட்ட இதை அப்பி ஆராட்சா கண்ணோது. இன்றைக்கு நானும் மெர்சியும் மிஷாவும் ஆட்டோவிலே போகிறோம். திகதாவசுக்கிறேன் பாஸ்டர் சகோதரி மெர்சித் மிஷாத் த்ரீவிலக்கே கமன கேமங்கிட்டியா? எனக்கு இன்னும் இந்த கையை தூக்க முடியல. தாமத் மே அத்த உசாண்ட பே ஒரு இடத்துக்கு போனால் ரோடெல்லாம் முழுக்க சேர் இருக்கிறது. கொஞ்சம் விட்டால் 500 அடி பள்ளம். ஐக்க தனகடையாதி சம்பூர்ணம் மட பொட்டக் மேயக்கறனே ஹெம்ம அனிப்பத்த பள்ளமட அந்த ஹந்தான உடுவலையில இருந்து ஹீரசகல போற அந்த ரோடு. அர ஹந்தான உடுவல ஹீரசகல ஏன பார் மர்சி சொல்லுது வேணாம். தன் சகோதரி மர்சிக்கு எப்பா மிஷா அது அது போனா போ இல்லனா இல்லங்கற மாதிரி அது இருக்குது. மிஷாடக அண்ணன் அண்ணவன் ஐயா நத்தங்க ஓனதே கீழே இன்னும் மேல இருந்து பார்த்த உடனே எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இதுல நான் இந்த ஆட்டோல போனா மவ்வனே வழுக்கிச்சோ கிழிஞ்சுது. மட்டத் பலாந்தி கியாத் மேக லிசுத்தேம இவராய் தமா கீழே ஏம ஹிதுனா போயிட்டேன். யா போயிட்டு அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போனா ஆட்டோ சும்மா இப்படி சொல்லுகிறதல்லவா தமது தூதர்களை அனுப்பி அவனுடைய கால் கல்லீரை இடராதபடிக்கு காப்பாற்றுவார் என்று பைபிளை கேனானே அப்பே பய கலக்கணும் தேவ தூதை அவள் ஆரக்ஷாக்கணும் கேள. அப்போ நான் கிண்டலாக சொன்னேன் ஆண்டவர் அனுப்பி இருப்பார் உடனே தூதன் வந்து காப்பாத்தி இருக்கும் இல்லனா அங்க விழுந்திருப்போம். இதே சரத மடவாய்க்கு உங்களுக்கு தெரியுமா அது தான் உண்மை என்று மம ஏக்க சரத மடவாய்க்கோட ஏக்கத்தமா எத்தகைய நீங்கள் போகும் போதும் வரும் போதும் உங்களை பாதுகாக்க கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். சுரேஷ் பாஸ்டர் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறான் இல்லை என்று சமாருக்கேனா சுரேஷ் பாஸ்டர் தேவ தூத்து இன்னும் கீழே விசுவாசக்கிறான். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் அளவுக்கு மற்றவர்களுக்கு அவர்களுடைய தெய்வங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இல்லை என்றுதான் ஆசாப் சொல்லுகிறார். அனித்தேவரு தமுங்கே பக்திவந்தேன் ஆரக்ஷா கண்ண கேனக தமா சம்மதன கேன்ன உண்மையாக சொல்லுகிறேன் இக அத்தரமதே கேன்ன நமக்கு சூனியம் படுமா அப்படி சூனியம் வதினோ அது சூனியம் சூனியம் இல்லை நே சூனியங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. சூனியம் தக்கல அப்படி பய வேண்டோன்னே நமக்கு செய்வினை படுமா அப்படி கொடிவின வதினோ அது படாது வதின்னே. இப்போ உங்களுக்கு தெரியுமானால் யாராவது உங்களுக்கு எதிராக செய்வினை செய்கிறார்கள் என்று தங்க உபத அண்ணோனா உபட விருத்த கவர கொடியினக்கறனோ கேலாம் சூனியம் பண்ணுகிறார்கள் என்று ஊனியம் கறனோ கேலாம் எதையாவது மந்திரித்து கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டார்கள் என்று மனோஹரி மந்திர ஜப கல்வியில் உபயோகித்து தாழ்த்தினோ கேலாம் ஏதாவது வசியம் பண்ணி உங்கள் சாப்பாட்டுக்கு கொடுத்தார்கள் என்று மனோஹரி வசிய கல்வியில் உபய கேமல்ட்டு தாழ கேலாம் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அப்ப பய வேண்ட வசத்தின அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் தேவையில்லை. ஏகன தனகண்ட வசத்தின ஏனென்றால் ஐக்கியனோனா உங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒப துல சுத்தாத்மன் வாஹன் ஜீவாத்மனோ உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் பாதுகாப்பு உண்டு. ஒபட இயேசு சுவாசக லேவலின் ரெக்கவர் நேதிபினோ உங்களுக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஒபட இயேசு சுவாசக நாமம் ஏதிபினோ இது ஒன்றுமே படாது. மே கிசிதே ஒபட பலபான்ன மற்றவர்களுக்கு அபே அனிதா இல்ல படும் வதினோ படும் வதினோ அங்க அவங்க என்ன செய்யணும் கிறிஸ்தவர்கள் பொரித்த உணவை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிக்காமல் ரோட்டில போக முடியுமா? கிறிஸ்தியானி முடியும் முடியும் மற்றவர்களுக்கு முடியுமா?
அடித்தாடு விழுவாந்து முடியாது அடிக்கும் மற்ற தெய்வங்களை பார்த்து அவர் கேட்கிறாராம் உங்களை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்களே பிளீஸ் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்த காரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது அந்த காரை உபபம ஹசிரதி பொலவே அத்திவாரம் சியல்ல செலவி கானானிய தெய்வங்களே கானானி தேவர்னே பாகால் தெய்வமே பாகால் தேவியனே தாகோன் தெய்வமே தாகோன் தெய்யனே அஷ்டரோத் தெய்வமே அஷ்டரோத் தெய்யனே கில்காமேஷ் தெய்வமே கில்காமேஷ் தெய்யனே நீங்கலாம் பெரிய 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 தெய்வங்கள் தானே ஒப்ப ஏஐக்கு தெய்வம்னே உங்களுக்கு தெய்வம்லானே மிஸ்டர் தாகோன் 90 அடி ஆமா மிஸ்டர் தாகோன் அம்மே அடி துன்சியா அடி அணுவா விளங்குதா தெரியாது பாகால் பால் நீங்க பெரிய ஆள் தானே கெனக்னே ஆனா உங்களுடைய விசுவாசிகள் அப்படியே பக்தி வந்தோ அறியாமல் என்ன சொல்லாமல் சொல்லுகிறார் தெரியுமா மே சரதமிங்க இருக்கிறார் அப்பே திவ்யன் வகாசே ஆலோகமத்து சிட்டினோம் நம் தேவன் டார்ச் கொடுக்க தேவையில்லை அப்பே திவ்யன் வகாசே டார்ச் தென்ன அவசன அவரே ஒளி வகாசே மாலோகே ஆனா உங்க ஃபாலோவர்ஸ் உங்க பின்னால வாரவங்க எல்லாம் பாவம் தொப்புக்குடீர்னு உள்ளுகிறாங்க அப்பே வாகே பிட்டி பாஸ் என்ன கட்டி வா அனுகமனக்கன பவு ஏகுள்ள ஹேமே வெட்டனோ நாங்க சின்ன காலத்துல ஒரு முறை பாஸ்டர் ராஜாவுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல போலீஸ்காரன் வாரம் பாஸ்ல பொடி காலே போலீஸே கட்டி ஆவலும் அந்த காலத்துல அந்த 303 தோக்கு வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் உடுத்திக்கிட்டு தானே போலீஸ்காரங்க வருவாங்க ஞாபகம் இருக்கா ஏ கால போலீஸ் நில்லாரோ வர கூட்டக்காளி சாங்க அந்தக்கேன்னா துவக்கு வக்தியாயின ஹெம தமாலு ஆவே சுதும் பிள்ளையில போலீஸ்காரங்க வராங்க ஒரு கல்லனை பிடிக்க இக்க ஒரே கல்லாண்டு சுதும் போல்ட்ட போலீஸ் நிலையாரிக்கணும் நம்மட ஒருத்தர் தான் அந்த போலீஸ்காரங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு வரார் அப்பே இக்கினே தமா போலீஸ் நிலையாரிட்ட மங்க பெண்ணுங்க நின்னே ரோட் லைட் எல்லாம் இல்ல பாறை லைட் நம்ம என்ன கண அந்த காரத்துல வாராங்க லொக்கு அந்த சிங்கலங்கி மாய லொக்கு கேன கணட்ட கண அந்த கார சரியான இரட்டல வருவாங்க நம்மால் சொல்றாரு போலீஸ்காரனுக்கு பெரிய கானோன் இருக்குது கால தூர வச்சு வைங்கன்னு சொல்ல அப்பே கேனார போலீஸ் நிதாரிக்கணும் லொக்கு கானோத்தின கவுல திக்கறல தியாண்ட அந்த பாரமான 303 கால தூக்கி அந்த கானுள்ளே வச்சு தும்பு கட்டி இருந்து அரை அரை லுக்கு பரத் போக்குவரத்துக்கும் கக்குளை தீல எல்லாம் மிகவும் போயிடும் வெட்டணும் கானும் மெதட்டமா கக்குள தீல உக்கா வெட்டும் பசை தந்தானே அரை போய் அம்மா லுக்கு அம்மா கிடாம மத்தங்கிறாங்க அது போலத்தான் ஆசாப் சொல்லுகிறார் அந்த தெய்வங்களை பார்த்து உங்கள் பின்னால் வருகிறவர்கள் என்ன சொல்லுகிறார் முன்னாதிக்கியே நம் தேவன் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் அப்பே திவ்யன் ஆசை ஆலோக்கிய தீதி பெணவா நாம் குருடர்கள் அல்ல அப்ப அந்தவனவே ஆமென் அடுத்தது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் நுபலா தேவி வருய நுபலா சியல்லோம
மகோத்தமையான்கே புத்ரோயாய் கியமி. இந்த வசனம் தான் வேத வியாக்கியானர்களை குழப்புகிறது. மே 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 பதே தமா அற பைபிள் விசாரதையும் அவுள் கல்ல தின்னு அவர்களுக்கு விளங்க மாட்டேன் என்கிறது இது ஒரு கிண்டல் என்று ஏகளோண்ட தேல்ல நத்த மே கேக்க சரதமக்கியனக இயேசு ஆனவர் கூட இந்த வசனத்தை எடுத்து நைசாக மக்களை குழப்பினார். இயேசு சான்ஸ் மே வச்சன இறங்கின மனுஷன் வியவுள் கறான். ஓ அதாவது யோவான் 10 அதிகாரம் நீங்க இப்ப திருப்ப வேணாம் பிறகு வாசிங்க. அனவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் மனுஷகுமாரன் என் பிதா அதெல்லாம் இவர்களுக்கு ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேன் என்கிறார். சில நேரம் சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. சமாரண்ட சமாரதேவா கொச்சரை கிவத்தேர் என்ன மூஞ்சில குத்த நினைக்கும் ஹொம்படா இன்னும் அந்த மாதிரி ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கு வந்து விட்டார் இயேசு. எப்பா வேலா உப்பரிமேடாவா இயேசு ஆசே இவர்கள் கல்லெல்லாம் ஆட்டிக்க ரெடி இயேசுக்கு மேகளும் இயேசு ஆசிர கலுத் காண்டல் ஆஸ்தேலா நீ உன்னைய சாமின்னு சொல்ல வார தேவியோ கீழ அதுக்கே என்ன கடைசியில் இயேசுவானவர் என்ன தெரியுமா செய்தார் அந்திமர் இயேசுவாசி மனோ அதான் அதுக்காரு கொஞ்சம் 34 வசனம் ஓகே 10:34 பிறகு பாருங்க யோகான் 10:34 பதிய பாசிக்கே வந்த சொல்றார் ஏன்பா உங்களுடைய நியாய பிரமாணத்தில் நீங்கள் தேவர்கள்னு சொல்லி இருக்கு தானே ஐயோ அழகி வியவஸ்தை வாழ தேவரு கிழக்கியால் தீனவானே அது மாதிரி தான் நான் சொன்னேன் ஆமாம் ஓ சொந்தமானது அவன் மாத்திரம் அறிவுள்ளவனாய் இருந்திருந்தால் ஏகோல்லோ இத்தர கொந்த புத்திமத்தா எழுதிட்டேனா இயேசு நடத்தலுக்கே சொல்லியிருப்பான் இல்ல டோரால இல்லன்னு இருப்பான் ஏகோல்லோ என்ன டோரா வினாகிலாம் இவன் எங்கேயோ வாசிச்ச ஞாபகம் இருக்கு அப்படி நினைக்கும் போது இவர் நைஸாக அங்க இருந்து மாறி எரிகோவுக்கு போயிட்டார். என்ன சொல்லுகிறார் எதிரமே கீதாவளே ஹாயவனி பரிச்சது ஆசாப் மனோதிக்கு அண்ணே பதே மனோதிக்கு அண்ணே நீங்கள் தேவர்கள் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் நீங்க எல்லாம் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் தேவர்கள் இல்லை என்றால் அனாகத வாக்கியம் தாகோன்
దొబ్బు కిడీర్ని విళుందు తల ఎలా ఉడంచే అరే దాగో నెహమ ముణింగాత్ర వెళ్ళారు ఒళ్ళు అనేది వేలాగి ఇప్పుడు పాలంగల్ ఇవరు సొన్నది తీర్క దర్శనం నెరవేరినదా ఇల్లయా దం బలన్న మేయా కివవే అనాగత వాక్య ఇష్టున్నాదనద్ద అదావు అవరుడే కాలతిల్ ఇకన యాగే కాలే అంత కాలతిల్ ఇరుంద విగ్రహంగల్ ఇప్పో ఎంగే యాగే కాల తిబునావు ఏ రూప దెంకో நான் இந்த வசனத்தை விளக்கப்படுத்தவா பதே தவத் விஸ்தராத்மக கரன்னது நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் ஏ நம்மள மனுஷன் மென் மெரென்னுவே அதிபதிங்க கெனக்கு மென் வெட்டென்னுவே கவனிங்க முதல் அவதானே என்ன கைரோவில் இருக்கிற நூதன சாலைக்கு நீங்கள் போனால் கைரோவில் திபென்னா வர்த்தமான புஸ்தகாலயம்னா மியூசியம் போனால் எத்தனை பேர் போயிருக்கீங்க கைரோ என்னோட எத்தனை பேர் வந்தீங்க கைரோ மியூசியத்துக்கு கைரோ ஈஜிப்ட் ஈஜிப்டுக்கு என்னோட வந்தவங்க கையை தூக்குங்க தானி கைரோ போயிருக்கான மியூசியம் ஐயோ கைரோ மியூசியத்துக்கு போனீங்கன்னா கைரோவில் கௌதுகாகார அடிக்கணும் அதிலே செத்து போன ராஜாக்களினுடைய மம்மிக்கள் உண்டு ஏ மேகியாவு ரஜவருன்கே மமி திபினோம் அப்புறம் செத்து போன பணக்காரர்களுடைய வேறு பிரபுக்களுடைய மமிக்கள்லாம் உண்டு ஏ வகையம வினா தனவத்து ஏ பிரபு அருண்கே மமி திபினோ வினமா ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு சாலைக்குள்ளே நீங்கள் போனால் இதோட மே வகையில் விஷாலு காமரைய அதில் முழுக்க முழுக்க செத்து போன ராஜாக்கள் எகிப்திய ராஜாக்களினுடைய அந்த மமிக்கள் எங்க சம்பூர்ண மேகியாவு ரஜவருன்கே எகிப்து ரஜவருன்கே மமி அதுக்கு அடுத்த சாலைக்குள்ளே நீங்கள் போனால் ஏகட்டா அனித்து சாலாவுடைய ஞானம் எகிப்திலே வாழ்ந்த பெரிய பெரிய பிரபுக்களினுடைய அந்த கல்லறைகள் அந்த அந்த மமிக்கள் ஏ காலை ஜீவத்துனாவு ஏ விஷாலு ஏ பிரபு உருங்கே மமி அதற்கு அடுத்த சாலைக்குள்ளே போனீர்கள் என்றால் ஏகட்டா அல்ல பாணிச்சாலாவுடைய ஞானம் அந்த எகிப்திய தெய்வங்களினுடைய சிலைகள் எகிப்து தேவருங்க ரூப அந்த பெரிய பெரிய சிலைகள் சின்ன சின்ன சிலைகள் லொக்கு லொக்கு விஷாலு பிலிமை வகை போட்டி போட்டி பிலிமை சிலதுகளுக்கு பேண்டேஜ் போட்டு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருக்கான் சமாரு பேண்டேஜ் தால பிளாஸ்டர் கால அளவல தீனும் சிலதுகளுக்கு தலை இல்ல சமார ஏ வகை ஒழுவன சிலதுகளுக்கு கை இல்ல சமார ஏ வகை அத்தனை சிலதுகளுக்கு இவன் பிளாஸ்டிக்ல ஆர்டிஃபிஷியல் கை பூட்டி வச்சிருக்கான் இப்படி தான் இருந்திருக்கும் சமாரு கிருத்திமோ பிளாஸ்டிக் ஒழுங்கியமோ அத்தாதெல்லாம் மிகமத்தமா இந்த அத்தையில பின்னண்டா அதில் அதிகம் ஆசாப் அதை தான் சொல்லுகிறார் ஆசாப் ஏகதமா கியான் மனுஷர்கள் எப்படி விழுந்து முடிந்து போனார்களோ மனுஷ கோமத வெட்டிலா நெத்திவேலாகியே அதுபோல அவர்களுடைய தெய்வங்களும் விழுந்து மடிந்து போயிருக்கின்றன ஏ வகையமோ உன்கே தேவரு வெட்டிலா நெத்திவேலாம் அம்பத்துக்கு வேலாயணும் ஆசாப் காலத்திலே வணங்கப்பட்ட தெய்வங்கள் இன்று வணங்கப்படுகிறார்களா ஆசாப்கே காலே நமஸ்காரக்கற ஒரே தேவரா அதல நமஸ்காரக்கறனோ அது இல்லை என்ன ஆனது முனோது சித்துவுனே முடிந்து போய் விட்டார்கள் நெத்தியில் ஆகியா அதை தான் சொல்லுகிறார் ஏகதமாக்கியான் ஆனால் நமது தேவன் அவ அப்பே தேவன் வஹன்சே நித்தியமானவர் சதா காலிகோதான் வஹன்சே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நம் தேவனோ அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது ஆசாத் பொலவத் பஹவகியத் பேதேவன் வஹன்சே துன் வஹன்சே வச்சனத் பஹவன வன்னே இப்போ புரியுறதா உங்களுக்கு தேங்க பட தேர்னோ அது முழுக்க முழுக்க கற்பனையிலே அந்த தெய்வங்கள் இருக்கிறது போல கற்பனை செய்து அவர்களை கிண்டலாக வெட்டி விட்ட ஒரு சங்கீதம் இது சம்பூர்ணம் ஏ வகை தேவரு இன்னோக்கியல இக்க மவாபாம கத்திகரமின் ஏகன சரதம் கிரல தக்வாதிபினோ எட்டாவது வசனம் தான் இந்த சங்கீதத்தினுடைய சுருக்கமும் பிரதான கருத்துமாகும் மே அட்டவணி பதே தமா யாத்துரு பதையாத்தே வகையம யஹபத்து பதையாத் தேவனே தேவியன் வஹன்ச யார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இங்கே இஸ்ரவேலி தேவியன் வஹன்ச தனன் வஹன்ச வண்ணவு தேவியன் வஹன்ச இருக்கிற ஒரே தெய்வமாகிய தேவனே இன்னாவ் எக்கம தனன் வஹன்ச வண்ணவு தேவியன் வஹன்ச எழுந்தருளும் நகிட்ட பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் பொலோ வினிஷ்டேகலமெனவ நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் மக்னிசாது சேலு ஜாத்தின் ஹிமிக்கிற கண்ணாசே எல்லா ஜாதிகளும் உங்களுக்கு தான் சொந்தமாண்டவர் தமா சுவாமினி பாகால் தங்கள் தெய்வம் என்று கானானியன் சொல்லட்டும் அபால் தமுங்க தெய்வக்கில கானான் ஒரு கேபுதேங் ஆனால் கானானியர்கள் உங்களுக்கு சொந்தமாண்டவர்கள் அபே கானானி ரோபோஹான்சேட்டஹிமி
தாகோன் எங்கள் தெய்வம் என்று பெலிஸ்தியன் சொல்லட்டும். தாகோன் கேனாவ தெய்வர் என்ற பெலிஸ்தியர் கேபுதேங். ஆனால் பெலிஸ்தியவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவர். அபே பெலிஸ்தரு ஒபட ஹிமி சுவாமினி. இன்றைக்கு சொல்லுகிறார். அத கேனோ. தேவனை அறியாதவர்கள் தேவியன் வகசுதான் நதியாய யாரை வேண்டுமானாலும் தங்கள் தெய்வமாக வணங்கட்டும். கௌருணத் கமண்ண தமன் தேவியன் வகச விதிய நமஸ்கார கருபுதேங். ஆனால் அவர்கள் தேவனுடையவர்கள். அபே ஓன் தேவியன் வகசே. ஏனென்றால் தேவன் தான் எல்லாரையும் சிருஷ்டித்தார். ஐக்கியனான தேவியன் வகசே தம ஹம்ம கெனக்கு நிர்மாணே கர. தேவன் சிருஷ்டித்த உலகம் தேவியன் வகசே மேவோ லோகே. தேவன் சிருஷ்டித்த மனிதர்கள் தேவியன் வகசே மேவோ மனுஷோ. தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேவியன் வகசேகே தேவியன் வகசே யட்டதே சிட்டினோ. தேவன் ஆளுகிறார். தேவியன் வகசே பாலனே கர். இன்றைக்கு நாம் பாடினோம். நிராகரித்திருப்பவர்கள் உலகில் உண்டு. அது அவர்கள் பிரச்சனை. நாம் ஆளுகிற தேவனின் மக்களாக இருக்கிறோம். அப்ப பால் நேக்கானே நம் தேவன் ஆளுகிறார். அப்ப தேவன் நம் தேவன் ஜீவன் உள்ளவர். அப்ப தேவன் ஜீவமான அவர் ராஜாதி ராஜா ராஜா தேவாதி தேவன் தேவியான்கே தேவியான.